எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். நாம் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ள தேவர். ஆதலால் தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை இந்த உலகத்திலே உலக மீட்பராக இரட்சகராக அனுப்பினார். அவர் உலக மக்களின் மீறுதல் அக்கிரமம் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இப்பொழுது எல்லா மக்களையும் மனம் திரும்பி, அதாவது சத்தியத்தின் படி, சத்தியம் சொல்கிறதின் படி மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு மெய்யான விடுதலை உண்டு. இது சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பு, அதாவது பாவத்தின் நிமித்தம் வருகிற நியாய தீர்ப்பு தவிர்க்க முடியாதது. வேத வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள். திருஷ்டாந்தமாக எழுதப்பட்ட வார்த்தைகளில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது, பாவத்தை அவர் வெறுக்கிறார், அதற்குரிய தண்டனை நிச்சயமாக உண்டு. பழைய ஏற்பாட்டை பாருங்கள். நோவாவின் காலத்திலே மிகுந்த ஜனப்பிரளயம் வந்தது. ஏன்? பாவத்தின் நிமித்தம். அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, ஜனங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஜலப்பெருக்கினால், தொடர்ந்து பெய்த மழையினால், 40 நாட்கள் 40 இரவுகள் தொடர்ந்து பெய்த மழையினால் எல்லா ஜனங்களும் அழிந்தார்கள். ஆனால் நோவாவும் அவன் குடும்பமும் மட்டும் பேழைக்குள்ளே காக்கப்பட்டார்கள். அவனோடு இருந்த மிருக ஜீவன்களும் பறவைகளும் மட்டும்தான் காக்கப்பட்டன. சோதோம் கொமோரா என்ற பட்டணத்தை பாருங்கள். அங்கும் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் தான் அந்த தேசம் அக்கினியாலும் கந்தகத்தாலும் அழிக்கப்பட்டு போனது. இப்பொழுதும் நாங்கள் வாழ்கிறோம். இப்பொழுதும் இந்த கடைசி காலத்திலும் நியாய தீர்ப்பு நிச்சயம் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் உண்டு. ஏனென்றால் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆனாலும் நாங்கள் நீங்கள் மனம் திரும்பும்படி இப்பொழுது ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், வேத வாக்கியத்தின்படி பாவத்துக்குரிய தண்டனை தவிர்க்க முடியாதது. திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள், நடந்த சம்பவங்கள் இதற்கு சாட்சி கொடுக்கின்றன. எல்லோரும் பாவம் செய்துள்ளனர். இயேசுவை தவிர, கடவுள், இயேசு கடவுள், அவரை தவிர எல்லோருமே பாவம் செய்தார்கள். நீதிமான் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. அதனால் தான் இயேசு ரத்தம் சிந்தினார், உலக மக்களை அழிவிலிருந்து காக்கும்படி. இரட்சிப்புக்கு ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார். அதனால் தொடர்ந்து இருதயத்தை கழுத்தை கடினப்படுத்தாமல் சத்திய வார்த்தையின்படி மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் பாவ கட்டிலிருந்து விடுதலை பெற முடியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எஸ், வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது, தேவன் பாவத்துக்குரிய தண்டனையை கொடுப்பார் என்று. அதை நாங்கள் அறிந்து உணர்ந்து அவரிடத்தில் வர வேண்டும். இந்த நாளிலும் இந்த வேத வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள். ஆதியாகமம் 18:19-20 ஆராய்ந்து படித்து பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும் படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்கள், நீதியையும் நியாயத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு, உறவுக்கு அவன் கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் நீதி நியாயம் செய்துதான் வாழ வேண்டும். துன்மார்க்கமாக வாழக்கூடாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் உண்டு. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நல்ல மரம் போன்றவர்கள், நல்ல கனி கொடுப்பார்கள், ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து வாழ்வார்கள். கெட்ட மரம், பிசாசின் கிரியைகள் நடப்பிப்பவர்கள், அவர்கள் கெட்ட மரத்துக்குரிய கனியை கொடுத்து கொண்டே வாழ்வார்கள். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும், அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ
இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். இங்கு பாருங்கள், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் பாவத்தை வெறுக்கிறார். இவர்கள் உண்மையாய் செய்தார்களோ செய்யவில்லையோ என்று தானே சென்று பார்த்து அறிவேன் என்றுதான் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் கண்ணால பார்ப்பதும் போய், காதால கேட்பதும் போய், தீர விசாரிக்கணும். எஸ், இந்த உலகத்தில பாருங்கள், பொய்யை கூட மெய் என்று சொல்வார்கள். மெய் மாதிரி அதற்கும் ஆதாரங்கள் சேர்த்து தருவார்கள். எத்தனையோ ஊழியக்காரர்கள் கூட இருக்கிறார்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்வார்கள். தேவன் அழைக்காமலே தங்களுடைய சுயபலத்தினாலே தேவன் அழைத்தார் என்று சொல்லி நாடகம் கூட நடிப்பார்கள். அவர்களுடைய கிரியை அதை வெளிப்படுத்தும். இயேசுவே சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிருங்கள் என்று. ஓநாய் போன்றவர்களும் வருவார்கள், வேஷம் போட்டு வருவார்கள். ஆடுகளும் உண்டு, வேஷம் போட்டு ஆடுகளாக நாடகம் ஆடுகிறவர்களும் உண்டு. எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர் அல்ல. சபையில் போறவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆராய்ந்து பாருங்கள், அவர்களை கனிகளை பாருங்கள். அப்பொழுது நிச்சயமாக அறிந்து உணர்ந்து புரிந்து கொள்ள முடியும். அவர்களையே நீங்கள் குற்றப்படுத்த சொல்லி நான் சொல்லவில்லை. அவர்களை மாதிரி வாழாமல் இயேசு என்னத்தை சொன்னாரோ அதை தெரிந்து கொண்டு இயேசுவுக்காக சாட்சியாக வாழுங்கள். இயேசு அதைத்தான் விரும்புகிறார். அவர் நிச்சயம் வருவார். யார் எனக்கு சாட்சியாக முடிவு பரியந்தம் வாழ்கிறானோ அவனைத்தான் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி அவனோடு கூட இருந்து அவனை இந்த உலகத்திலே நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில. இந்த இடத்தை பாருங்கள், ஆண்டவரே வந்து அந்த சோதோம் குமோரா பட்டணங்களை பார்த்து அறிகிறார். அந்த பார்த்தபோது அவர்கள் அந்த பாவத்தை அக்கிரமத்தை மீறுதலை செய்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டேதான் வாழ்ந்தார்கள். செய்யக்கூடாது என்று தேவன் செய்த காரியங்களை எல்லாம் அங்கு செய்து கொண்டே வாழ்ந்தார்கள். உள்ளே மனச்சாட்சியின்படி வாழாமல் மனச்சாட்சியில் குத்துண்டவர்களாக அதிக மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆதலால் தான் அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது என்று காண்கிறோம். இங்கு பாருங்கள், 19:24-25. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வரிசிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். பாருங்கள், தேவன் அழிவை விரும்புவதில்லை. இசைக்கியல் 18:32 இவ்வண்ணமாக சொல்கிறது, மனம் திரும்புங்கள், வாழ்வடைவீர்கள், சாகிறவன் சாவை நான் விரும்புவது இல்லை என்று. ஆனாலும் இந்த இடத்தில் அக்கினியாலும் கந்தகத்தாலும் சோதோம் குமோரா பட்டணங்கள் அழிக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பாமல் தொடர்ந்து தங்கள் பாவத்திலே வாழ்ந்தார்கள். ஆதலால் தான் அழிந்து போனார்கள். இந்த திருஷ்டாந்தமாக எழுதப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் கவனித்து நாங்களும் அப்படியாக வாழ்ந்து எங்கள் இருதயத்தை கழுத்தை கடினப்படுத்தி கெட்டு அழிந்து போகாமல் உயிரோடே இருக்கும் போதே மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால் என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பாவத்தை வெறுத்துவிட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மனம் திரும்பி இயேசுவிடம் வாருங்கள். சத்திய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு பாவத்துக்குரிய தண்டனை உண்டு என்பதை உணர்ந்து கொண்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு இணைந்து வாழ கிருபைகள் தந்து வழிநடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். மே காட் பிளஸ் யூ. மேலும் பல நற்செய்திகள் GNA மியூசிக் யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒளிபரப்பப்படுகின்றன. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது, உலகமெங்கும் சென்று சத்தியத்தை அறிவிக்கும்படி. அதனால் தான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் சத்தியத்துக்கு சாட்சியாக வாழ விரும்பினால்
அவர்கள் இதை கேட்டு இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை நோக்கி பார்த்தால் நிச்சயம் அவர்கள் வாழ்க்கை தேவனால் மாற்றப்படும். இது சத்தியம். சத்தியத்தை மறைவீர்கள், சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும். மே காட் பி வித் யூ.